இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு மேலும் மேலும் வர வர இன்னும் இன்னும் கோவான் அண்ட் கோயிங் ஆன். ஏசாயா 43 அதிகாரம் 4-5 வசனங்கள். நேற்றைய தினம் கர்த்தர் காலை ஆசீர்வாத ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். வாசியங்கள் ஏசாயா 43 அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அங்கே கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியினால் நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அது வேத பகுதியிலிருந்து நேற்றைய தினத்திலே 3 ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். நாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறபடியினால், 2வது நாம் கர்த்தருடைய சிநேகிதர்களாக இருக்கிறபடியினால், 3வது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் கனம் பெற்றவர்களாகிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வர வர அவருக்குள்ளாக நாம் விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் நம் பேர் பிரியமாக இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருப்பாரானால், நாம் கர்த்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்போமே ஆனால், அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் வர வர நம்ம விருத்தி அடைவோம். வர வர நம்ம ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு அதை குறித்து நான் சபையோடு பேசுவேன் என்று ஆவியினால் ஏவப்பட்டு நேற்றைய தினமே நான் சொன்னேன். ஆதியாகம் 26 அதிகாரம் 11-12 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகம் 26:12-13 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நீங்க வேதாகமத்திலே கோடிட்டு கொள்ளுகிற பழக்கம் இருக்குமேயானால், அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்குமேயானால், அந்த தேசத்திலே என்ற சொற்றொடரை நீங்கள் அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. அந்த தேசத்திலே, எந்த தேசத்திலே அந்த மக்கள் அவனுக்கு எதிராக இருக்கிறார், அவனுக்கு மித்திருக்களாக நண்பர்களாக அல்ல சத்துருக்களாக இருக்கிறார், எதிரியாக பார்க்கிறார், அங்கே அவன் வேண்டத்தகாதவனாக வெறுக்கப்படத்தக்கவனாக இருக்கிறான். ஈசாக்கு ஒரு கிணறு வெட்டினால் அவர்கள் அந்த கிணற்றை தூற்று விடுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே, அந்த தேசத்திலே தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அவர் பார்வைக்கு அருமையாக இருந்தான். ஈசாக்கு அவருடைய சிநேகிதன், சிநேகிதனுடைய மகன். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்படியானால் யதார்த்தமாக தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்திலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். வாசியுங்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்த அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். ஒரு மூட்டை கோதுமை விதைக்கிறான், 100 கோதுமையா இருக்கிறான், 10 கோதுமையை விதைக்கிறான்,
ஆயிரம் மூட்டை கோதுமை அறுத்தெடுக்கிறார். நூறு மடங்கு பலன் அடைந்தான். வாசிங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான், அவன் ஐஸ்வர்யவானாகி. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் வேக்ஸ்ட் கிரேட். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, வென்ட் ஃபார்வர்ட், மகா பெரியவனான, க்ரூ அன்டில் பிகேம் வெரி கிரேட் என்று இருக்கிறது. மூல பாஷையிலே இன்னும் அழகாக இருக்கிறது. அண்ட் த மேன் க்ரூ கிரேட் அண்ட் ஹி வென்ட் ஆன் கோயிங் ஆன் க்ரோயிங் கிரேட் கோயிங் ஆன் பிகமிங் கிரேட் ஹி க்ரூ கிரேட் He was going on to be great until he became exceedingly great. Until he became exceedingly great. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தின் மேல ஜெயத்தை கட்டளையிட்டு, ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டு, ஒரு செழிப்பு, ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு சக்சஸ், வெற்றி. சக்சஸ் என்றால் என்ன? எழுதி கொள்ளுங்க. சக்சஸ் என்ற சொல்லினுடைய தத்துவ ரீதியான விளக்கம், obtaining what you desire or what you hope for. Obtaining what you hope for. அதான் சக்சஸ். எதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ அதான் வெற்றி. ஒரு பிள்ளை பரீட்சையில் பாஸ் ஆகணும் எதிர்பார்த்து இருக்குது, பாஸ் ஆயிடுச்சு, சக்சஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், எடுத்துருச்சு, சக்சஸ். ஸ்கூல் டாப்பராக வரணும், ஸ்டேட் டாப்பராக வரணும், ஒரு எதிர்பார்ப்பு. சரி, சில பிள்ளைகள் 60 விழுக்காடு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, 65 விழுக்காடு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஏன் 70 விழுக்காடு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. ஆனால் மனம் உடைந்து தற்கொலை பண்ணுவாங்க. 70 விழுக்காடு மதிப்பெண் எடுத்து அவங்களுக்கு ஏன் வெற்றி எண்ணும் வரலை என்றால், அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் வரலை. 90 மேலே வரும்னு எதிர்பார்த்தாங்க, அதற்காக உழைத்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் வரலை, வெற்றி இல்லை. அப்போ வெற்றி என்பது obtaining what you hope for. ஒரு பையன் எப்படியாவது 35 கிடைச்சா போதும், ஆண்டவரே சாமியே, கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டான், எங்கெங்கெல்லாம் ஜபம் வைக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் போய் ஜபம் பண்ணேன், புள்ளியார் கோயிலில் தேங்காய் உடைச்சான், சாமி எனக்கு எப்படியாவது 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடணும், 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடணும்னு சாமி கும்பிட்டான். எப்படியோ பாஸ் ஆகிட்டான், 42 மார்க்கு. அவன் ரொம்ப கொண்டாடுவான், குதிப்பான், என்னமோ அந்த வானத்தையே வளைச்ச மாதிரி நினைப்பான். ஏன்னா அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவனுக்கு நடந்து விட்டது. எப்படியாக 35 கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான், அவனுக்கு 42 விழுக்காடு கிடைத்து விட்டது. அவன் வெற்றி என்று சொல்லுகிறான். வெற்றி என்பது நாம் பெற்ற மதிப்பெண் எவ்வளவு என்பதல்ல, என்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் நமக்கு நடக்கிறதோ அதை நாம் வெற்றி என்று சொல்லுகிறோம். அதான் நமக்கு வெற்றி. ஏ, மார்ச் மாதம் முடிந்தது, பேலன்ஸ் ஷீட் பார்த்துருப்பீங்க, வெற்றியா தோல்வியா, எதிர்பார்த்த லாபம் கிடைத்ததா, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்ததா, எதிர்பார்த்த நல்லா படித்தோம், அதற்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைத்ததா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சக்சஸ் கொடுக்க விரும்புகிறார். அந்த சக்சஸ் மாத்திரமல்ல, வர வர, going on, went forward, அது பெரிய முன்னேற்றம். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு எல்லை வைக்கிறார், மிக ஐஸ்வர்யவான் சீமானான் ஆபிரகாம், பெரிய சீமானான். இங்கே ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், exceedingly great,
எக்ஸீடிங்லி கிரேட். ஏதோ தொட்டுக்க துடைத்துக்க என்று அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அல்ல. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை குறிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு செழிப்பை கட்டளிட விரும்புகிறது. செழிப்பு என்பது ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு சபைக்கு ஒரு சபை பிரிவுக்குள்ள உபதேசம். செழிப்பை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் சார்ந்ததாக போய்விடும், பேலன்ஸா இருக்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை. God desires our prosperity. நம்முடைய வெற்றியை, நம்முடைய செழிமையை தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவேன். இயேசுவை இரண்டு முறை கடத்தினார். இயேசுவை ரெண்டு முறை கடத்தினார். அவர் பிறந்தபோது முன்னணையிலே கடத்தினார். கந்தை துணியை சுற்றி முன்னணையிலே கடத்தினார். அந்த கந்தை துணி என்ற சொற்றுடர் சகோதரிகள் மன்னித்து கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் நாட்களிலே சில சானிட்டரி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுகிறார். அந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலெல்லாம் துணி பயன்படுத்தி இருப்பார்கள். அந்த துணியை துவைத்து கூட பயன்படுத்துவார்கள். இல்லாவிட்டால் அந்த பழைய துணியை சீ என்று எரிந்து விடுவார். அப்படி துடைத்து போட்ட கந்தை துணி அது. யாரோ அந்த வழியாக வந்த யாத்திரிக பெண்கள் அவங்கள் பயன்படுத்தி தூக்கி போட்ட ஒரு துணி அது. அந்த துணியிலே தான் சுற்றி அவரை மாடுகளுக்கு வைக்கோல் வைக்கிற அந்த முன்னணையிலே கடத்தினார். அது அவருடைய ஆரம்பம். இயேசு மரிக்கும் போது அவர் போட்டிருந்த உள்ளாடை, அந்த அங்கி, அந்த உள்ளாடை கழுத்தில் இருந்து பாதம் மட்டுமாக தையலே இல்லாமல் நெய்யப்பட்டது. பெருமை வாய்ந்த ரோம போர் வீரர்கள் அந்த குற்றவாளியுடைய உள்ளாடையை, இரத்தம் படிந்த உள்ளாடையை சீ அப்படின்னு தூக்கி போடாமல் எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று போட்டி போட்டு யாருக்கு என்று அவர்களால் நிர்ணயிக்க முடியாமல் அந்த உள்ளாடைக்கு சீட்டு போட்டு எடுக்கிறார். அவர் பிறந்தபோது தூக்கி எறியப்பட்ட ஒரு தீட்டு துணியிலே அவரை பொதிந்து கிடத்தினார்கள். அவர் மரிக்கும் போது அவர் உள்ளாடையை தூக்கி போட முடியாமல் உனக்கு எனக்கு என்று சீட்டு போட்டு எடுத்தார்கள் ரோம போர் வீரர்கள் என்று சொன்னார். அது எவ்வளவு விலையேற பெற்ற உள்ளாடையாக இருந்திருக்க வேண்டும். பிறந்தபோது முன்னணியிலே கிடத்தினார்கள். இறந்தபோது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் எல்லா மரியாதையோட தீலை துணியினாலே சுற்றி வெள்ளை போலம் போன்ற வாசனை பொருட்களாலே பொதிந்து கிடத்தினார். ஒருவேளை நம் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கும் போது தரித்திரம் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம். ஆனால் நம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். ஏதோ கைக்கும் வாய்க்கும் வந்தது என்று இல்லாதபடிக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செழிப்பாக இருக்க வேண்டும். பெற்றோரை தாங்குவதற்கு, குடும்பத்தாரை தாங்குவதற்கு, நண்பர்களை தாங்குவதற்கு, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவியாயிருப்பதற்கு, நம்முடைய தேசத்தை தாங்குவதற்கு வரிப்பணத்தின் மூலமாக, வாரி கொடுப்பதின் மூலமாக. பிரியமானவர்களே, ஊழியங்களை தாங்குவதற்கு, மிஷினரிமாரை தாங்குவதற்கு, வேதாகமங்களை வாங்கி விநியோகம் பண்ணுவதற்கு, நல்ல தொலைக்காட்சி மூலமாக, கணினி மூலமாக ஊழியங்களை பரப்புவதற்கு கிறிஸ்தவர்கள் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு செழுமையாக இருக்கும். ஆரம்ப அற்பமா இருக்கலாம், முடிவு செழுமையா இருக்கும்.
பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான குடிகார், குடிகார் மாத்திரமல்ல பயங்கரமாய் பிசாசு பிடித்தவர், அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அவர் கர்த்தரால் விடுதலை பெற்றார், ஞானஸ்நானம் பெற்றார், சபைக்கு வந்து கொண்டிருந்தார், குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் கொஞ்சம் புது துணியா கொண்டு வந்து ஏழைங்களுக்கு கொடுங்க என்று கொடுத்தார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்கும், அம்மாவை நீங்களும் வீட்டுக்கு வாங்க என்று சொன்னார். சரி என்று போயிருந்தேன். என்னன்னு கேட்டோம். எங்கள் வீட்டில் ஒரு புது பீரோ வாங்கியிருக்கோம், ஜெபம் பண்ணுங்கன்னார். பீரோ வாங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்கிறாரே, ஒரு மகிழ்ச்சி, ஒரு அல்மேரா துணி வைக்கிற பீரோ வாங்கியிருக்கோம்னார். போயிருந்தோம். ஐயா, எனக்கு விடுதலை கிடைச்ச பிறகு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னீங்க, நான் தள்ளி போட்டேன் உங்களுக்கு தெரியுமான்னார். ஆ, நினைவு இருக்குன்னு. நான் ஏன் ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டேன் தெரியுமா? தெரியாது. அவர் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர், பயங்கர குடிகார். ஐயா, எனக்கு ஒரே ஒரு லுங்கியும் ஒரு டிஷர்ட்டும் தான் எனக்கு உண்டு. என் மனைவிக்கு ஒரே ஒரு புடவை தான். அந்த புடவையை துவச்சி ஒரு பக்கத்தை கொடியில் கட்டிட்டு மறுபக்கத்தை உடம்புல சுத்திட்டு வெயில நிற்பா. அந்த ஒரு பக்கம் காய்ந்த பிறகு அதை உடம்புல சுத்திட்டு மறுபக்கத்தை உணர்த்துவார். நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் மாற்றிக்கொள்வதற்கு, உடை மாற்றிக்கொள்வதற்கு எங்கிட்ட வசதி இல்லை. அதனால தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கலன்னாரு. என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. யாராவது அவளுடைய உறவினர்கள் இறக்கப்பட்டு ஒரு புது புடவை வாங்கி கொடுத்தா கூட அடுத்த நாளே கொண்டு போய் அதை அடகு வச்சுட்டு நான் குடிச்சிருவேன். குடிக்க காசு இருக்காது. அந்த சாராய கடைக்கு முன்னால் நின்றுக்கிட்டு கூத்தாடுவேன். வர்றவங்க அந்த நாட்களில் ஏட்டனா ஒரு ரூபான்னு காசு போடுவாங்க. ஒரு 2 ரூபா சேர்ந்த உடனே ஒரு வர வாங்கி குடிச்சிருவேன். ஆண்டவர் ஆச்சரியமாக விடுதலை ஆக்கினார். துணி வந்தது. புது துணி வந்த உடனே கொஞ்சம் பழைய துணியை கொண்டு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் துணி வைக்க இடம் இல்லை. இன்னைக்கு ஒரு பீரோ வாங்கியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க என்னார். பிரியமானவர்களே, வர வர விருத்தி அடையணும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் முன்பாக ஃபெயிலியராக இருக்கலாம், மார்க் அதிகம் வராமல் இருக்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே 30-40 மாற வேண்டும், 40-60 மாற வேண்டும், 60-90 மாற வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதிலே பிரயோஜனம் இல்லை. வர வர விருத்தி அடையணும். இயேசு ஈடு இணையற்றவர், அவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை, இணை இல்லாதவர் என்றெல்லாம் சொன்னால் அவரை ஆராதிக்கிற நீ ஈடு இணையற்றவனாக இருக்க வேண்டும். உன் வகுப்பில் உனக்கு இணையாக, ஒப்பாக, ஈடாக இன்னொரு பிள்ளை இருக்கக்கூடாது. அப்படியானால் அவர் உன்னை படைத்திருக்க வேண்டாம். ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக, வாய்ந்தவளாகத்தான் அவர் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அன்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒப்பற்ற ஒரு தெய்வத்தை, ஈடு இணையற்ற ஒரு தெய்வத்தை, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் மேலாக இருக்க வேண்டும். மாம்சத்தின்படி அவர் தெரிந்து கொண்ட யூத ஜனத்தை எடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் பிரியமானவர்கள் ஏறத்தால 90 விழுக்காடு நோபல் பரிசு அந்த யூத ஜனம், ஒருவேளை யூதர்களாக இல்லாவிட்டால் வேறு நாட்டில் அடைக்கலம் புகுந்தவர்களாக, எப்படியானாலும் யூத ஜனம் மாத்திரம் 90 விழுக்காடு நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னொரு இனம் இல்லை. அப்ப மாம்சத்தின்படி உள்ள யூதர்களுக்கு இணையாக ஒரு இனம் இல்லை என்றால், விசுவாசியே, ரட்சிக்கப்பட்டவனே, உன்னுடைய பள்ளியிலே, கல்லூரியிலே, வேலை ஸ்தலத்திலே, உன் உறவினர்கள் மத்தியிலே நீ ஈடு இணையற்றவனாக, ஒப்பற்றவனாக விளங்க வேண்டும் என்பதுதான் உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம், தீர்மானம்.
தேவன் அப்படி ஆசீர்வதி எப்படி? Until he became exceedingly great. Until he became exceedingly great. பிரியமானவர்களே, மரியாள் அவருக்கு பால் ஊட்டும் போது அது ஒரு மாட்டு தொழுவம் தான். ஒருவேளை அங்கே மாடு கண்டுகுட்டி கூட அங்கே நின்று பால் சூப்பி குடிச்சிருக்கு. அந்த மாட்டு தொழுவத்தில் வைத்து தான் மரியாள் அவளுக்கு பால் ஊட்டுகிறார். நாசரேத்து மிகவும் பின்தங்கிய பகுதி, ஏழை தச்சனுடைய குடும்பம், அந்த குடும்பத்திலே தான் இவர் வளருகிறார். ஒரு ஆடு கூட பலியிட வக்கு இல்லாமல், வகை இல்லாமல், வழி இல்லாமல், ரெண்டு காட்டு புறாக்களை பிடித்து பலியிட்ட குடும்பம் அது. அவ்வளவு தரித்திரம். ஆனால் அப்படிதான் அவர் முதல் பால் குடித்திருப்பார், முதல் அப்பம் சாப்பிட்டிருப்பார். ஆனால் அவர் இறுதி ராபோஜனம் சாப்பிடும்போது அது மாட்டு தொழுவம் இல்லை, மெத்தை கம்பளங்கள் விரிக்கப்பட்ட மேலறை, மெத்தை கம்பளங்கள் விரிக்கப்பட்ட மேலறை. ஏன் மாட்டு தொழுவத்தில் போய் சாப்பிடக்கூடாது? இன்றைக்கு சிலர் கிறிஸ்தவம் என்றாலே மாட்டு தொழுவம் என்று தான் நினைக்கிறார். இல்லை பிரியமானவர்களே, அவர் குறிப்பாக சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண எளிமையான இடத்துல போய் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி விடக்கூடாது. மெத்தை கம்பளங்கள் விரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மேலறையில் போய் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அருமையான இடத்துல தம்முடைய சீடர்களோடு உட்கார்ந்து அவர் அந்த இறுதி பண்டிகை விருந்தை சாப்பிடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏழு குறிப்புகளை உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கு. நான் ஐஸ்வர்யம் செழிப்பு என்று சொல்லுவது வெற்றி வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாக இருக்கலாம், தொழிலில் ஐஸ்வர்யமாக இருக்கலாம், கல்வியில் ஐஸ்வர்யமாக இருக்கலாம். வெல்த் என்று சொன்னால் வெல்னஸ் என்று அர்த்தம். படிக்கிற பிள்ளைக்கு வெல்த் எது? நூற்றுக்கு நூறு எடுப்பது வெல்த். ஒரு கிரிக்கெட்டருக்கு வெல்த் எது? நூறு ரன் எடுப்பது வெல்த். ஆறு பால்ல ஆறு பேர் அவுட் பண்ணிட்டா வெல்த், அந்த ரேங்க் வெல்த். ஒரு தொழில் முனைவோருக்கு வருகிற லாபம் வெல்த். வெல்த் என்பது வெறுமனே பணம் அல்ல, வெல்னஸ். அதனால கர்த்தர் கண்டிப்பாக உங்களை செழிப்பாக்கும், நல்ல சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் கொடுத்து நன்மை குறைபடாமல் காப்பது மாத்திரமல்ல, கோ ஆன், கோயிங் ஆன் அன்டில் யூ பிகம் எக்ஸீடிங்லி கிரேட். ஏழு குறிப்புகளை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. குறிப்புகளை வேகமாக எழுதி கொள்ளுங்கள், கண்டிப்பாக எழுத வேண்டும். தலைப்புகளையும் எழுதி கொள்ளுங்கள், வசனத்தையும் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று, ரெண்டு நாளாகமும் ஒன்று பதினோராம் வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும், நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞ்சரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல், இவைகளெல்லாம் நீ கேளாமல், நான் உன்னை அரசாளம் பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க, நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களைக் காட்டிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன், முதல் குறிப்பு Seek wisdom. ஞானத்தை தேடு, ஞானத்தை தேடு. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு விரும்புகிறீங்களோ, வெற்றிக்குரிய ரகசியம் ஞானத்தை தேடு.
இப்போ அவன் கேட்குறான், இந்த ஜனத்தை அரசாளுவதற்கு எனக்கு ஞானம் வேணும், இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க. இங்கே இருக்க அருமையான சகோதரரை பார்த்து கேட்குறேன், குடும்பத்தை நடத்த என்ன வேணும்? சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என் பண்டாட்டி பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்குறா. நான் பணம் இல்லாதனால தான் எங்கள் வீட்டில் சண்டை இருக்குது, நான் சம்பாதிக்கிறது போதலைங்கிறா. உன் பணத்தெல்லாம் வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. அந்த மனைவியை பிள்ளைகளை விசாரிக்க உனக்கு ஞானம் வேணும். கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், ஞானமும் அறிவும் வேணும். நீங்க ஞானமும் அறிவும் வேணும்னு கேட்டு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பாரானா ஐஸ்வர்யம் கனமும் தானா வந்துடும். வெறும் பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட முடியாது. நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா ரெண்டு ஊதாரி பிள்ளைங்களை சம்பாதிப்பீங்க, அவ்வளவுதான். நீங்க வயத்தை கட்டி வயரை கட்டி வாயை கட்டி செகண்ட் கிளாஸ்ல போவீங்க, உங்க ஊதாரி பையன் பணத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவான், அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். நீங்க பணம் சம்பாதிச்சு நடந்து போவீங்க, ஆனா நீங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு ஸ்கூட்டர்ல காலேஜுக்கு போகாம பைக்ல காலேஜுக்கு போகாம ஊரை சுத்துவான். இது முட்டாள்தனம். மனைவி பிள்ளைகளை விசாரிப்பதற்கு, அன்பு சகோதரிகளை குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் வேண்டாம், குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், ஞானத்தினாலே அவர் வானங்களை ஸ்தாபித்தார், பணத்தை வச்ச வானத்தை ஸ்தாபித்தாரு. பணம் இல்லைன்னு அணைய முடியாதுங்க, இல்லை பணம் குப்பையில், பணத்தை வச்செல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஞானத்தை கேளுங்க, பணம் வரும். ஞானம் பிளஸ் பணம் வெற்றியா இருக்கும். ஞானம் இல்லாத பணம் குப்பை. அவன் மைண்ட் செட்டு, என் தேசத்தை விசாரிக்க நியாயம் விசாரிக்க என் தேசத்தை அரசால எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். என் குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், நான் நல்லா படிக்க ஞானம் வேணும், ஸ்கூலில் நான் ஷைன் பண்ண ஞானம் வேணும், ஊழியம் செய்ய ஞானம் வேணும். ரெண்டு பைபிள் வசனம் தெரிஞ்சால் ஊழியம் செஞ்சிட முடியுமா? முடியாது. ஞானம் வேணும். குறித்து கொள்ளுங்க, மூன்று ஞானம் உண்டு. ஒன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். ரெண்டாவது லௌகீக ஞானம், உலக ஞானம். மூன்றாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவ ஞானம். இந்த ஞானம் வேணும். இந்த ஞானத்தை தேடுங்க. ஞானம் எப்படி கிடைக்கும்? ஏழு காரியம் இருக்கு, இன்றைக்கு நான் சொல்லலை, கச்சித்தமானால் இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன். இந்த ஞானத்தால் நிரப்பப்படுங்க. எதை தேடுறீங்களோ தேடலையோ ஞானத்தை தேடுங்க. எதை சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் சம்பாதிங்க. இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா எல்லாம் கிடைச்சிடுங்க. அவன் ஞானத்தை தேடினான். ரெண்டு நாளாகும் 9:22 வாசிக்கிறோம், பூமியின் ராஜாக்களை பார்க்கலாம், ராஜாவாகிய சாலமோ ஐஸ்வர்யத்திலே சிறந்தவனாயிருந்தான். ஐஸ்வர்யத்திலும் ஞானத்தில் இது வந்துடும் தானே, தானா வந்த தேட வேண்டும், அதை தேட வேண்டும். ஞானம் இல்லை குடும்பத்தை நடத்த முடியாது, வீட்டை நடத்த முடியாது. ஞானத்தினால தான் வீடு கட்டப்படும். புருஷன்மாருக்கு ஞானம் வேணும், மனைவிமாருக்கு ஞானம் வேணும், பெற்றோருக்கு ஞானம் வேணும், பாஸ்டருக்கு ஞானம் வேணும், பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு ஞானம் வேணும், தொழில் செய்யறவங்களுக்கு ஞானம் வேணும், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஞானம் வேணும். ஞானமாக நடந்துக்கோங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். ஞானமாக பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன் இன்க்ரிமெண்ட் கட் ஆகுது? சட்டம் தெரிஞ்சிருக்கும், ஞானம் இல்லை. ஞானமாக பேச தெரியலை, ஞானமாக நடந்துக்க தெரியலை, ஞானமாக இன்வெஸ்ட் பண்ண தெரியலை. அப்போ வெற்றி வாழ்க்கைக்கு முதலாவது தேவை ஞானம். ஞானம் எப்படி கிடைக்காது? இன்னொரு டாபிக். ரெண்டாவது வெற்றி வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவை நீதிமொழிகள்,
22:4 நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்ப வாசிங்க, தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ என்றைக்கு நமக்குள்ள ஒரு தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்வு மனப்பான்மை அல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்ல, தாழ்மை, ஹியூமிலிட்டி, ஒரு ஹம்புல் ஆட்டிட்யூட், ஆவியில் எளிமை உள்ளவர், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கு. சரி, ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்க, பெருமை மாத்திரம் கிலோ கணக்கில் இருக்கும். சிலருக்கு எல்லாம் இருக்கும், ஒரு இணக்கம் உள்ள ஒரு ஆவி, அது ஞானத்தினால வருது. தாழ்வு, சாந்தம், சமாதானம், ஒரு அமைதி, எல்லாமே அந்த தாழ்மையினுடைய பண்பு. நலன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துறார். அவங்க தாழ்மையை பார்த்து கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் யதார்த்தமான ஒன்று, சிலர் உயர்த்தப்பட்டோன்னு பெருமையாக உண்டு. ஆ, நான் கட்டின பாபிலோன் பெரிய பெரிய புள்ளத்தினடா அப்படின்னு மாடாக்கிடுவார். நான் கட்டின பாபிலோன் பெருமை உண்டு. தாழ்மை கர்த்தர் உயர்த்துறாரு, இன்னும் தாழ்மை, இன்னும் உயர்த்துறாரு, இன்னும் தாழ்மை, இன்னும் உயர்த்துறாரு, லிமிட்டே கிடையாது. இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்த முடியாது, லிமிட் பண்ண முடியாது. இவ்வளவுதான் அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்லாம் லிமிட் கிடையாது. தாழ்மை உள்ளவன உயர்த்துறாரு, உயர்த்தின பிறகு அவன் தாழ்மையா இருக்கிறான், அப்ப இன்னும் உயர்த்துறாரு, இன்னும் உயர்த்தின பிறகு அவன் தாழ்மையா இருக்கிறான், இன்னும் உயர்த்துறாரு. எவ்வளவு உயர்த்துவாரு, லிமிட்டே கிடையாது, உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்ப தேவன் நம்மை உயர்த்தும்படியாக நல்ல ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட், ஆவியில எளிமை, சும்மா நல்லா ஒண்ணும் இல்லை, நல்லா ஒண்ணும் இல்லை அப்படின்னே பெருமையா பேசுற டயலாக் இல்லை. நம்ம ஸ்பிரிட் கத்துட்டு கேளுங்க, நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம பாராட்டுவதற்கு, நம்மை நாமே மெச்சிக்கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. பெற்றுக்கொண்டவன் எவனும் பெற்றுக்கொள்ளாதவனை போல மேன்மை பாராட்டுவது என்ன? யூனிவர்சிட்டி ரேங்க் வந்துச்சா, கர்த்தர் கொடுத்தார். கோல்டு மெடல் வந்துச்சா, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தானே தந்தார். எல்லாரிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணது யாரு? கர்த்தர் தானே. நம்மால உண்டானது என்று சொல்வதற்கு என்ன இருக்கு? எல்லா வருஷம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டாலே நம்ம அறியாமல் நமக்கு தாழ்மை வந்துவிடும். தாழ்மை வர உயர்த்துவார், உயரும் போது தாழ்மையவருக்கு இன்னும் உயர்த்துவார், எவ்வளவு உயர்த்துவார். வர வர வென்ட் ஆன், கோயிங் ஆன், அன்டில் ஹி பிகேம் எக்ஸீடிங்லி கிரேட். அன்டில் ஹி பிகேம் எக்ஸீடிங்லி கிரேட், உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார், செழிப்பாயிட்டே இருக்கும். குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். அப்போ முதலாவது ஞானத்தை தேடுங்க, ரெண்டாவது தாழ்மையை பற்றி கொள்ளுங்க, ஒரு எளிமையை பற்றி கொள்ளுங்க. ஏழ்மை அல்ல, தாழ்வு அல்ல, தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நமக்குள்ள ஓடுற ரத்தம் கர்த்தருடைய ரத்தம், நமக்குள்ள அந்த சுய மரியாதை இருக்க வேண்டும், தன்மானம் இருக்க வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற உணர்வு இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்து அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுதல் இருக்கும். அப்ப நான் தாழ்மை என்று சொல்வது தாழ்வு மனப்பான்மை ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, என்னால ஒண்ணும் இல்லை, எல்லாம் எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அருள், அவரிலே மேன்மை பாராட்டு. பிரியமானவர்களே, ஞானத்தை தேடுகிறோம், ஞானம் வருவது தானாக தாழ்மை வந்துடும். பயிர் முற்றினால் கதிர் தானாக வளைந்து கொடுத்து விடும். அந்த பயிர் முற்றாவிட்டால்தான், அது வெறும் சாவியாக இருக்குமே ஆனால்தான் கதிர் வளையாது, நிமிர்ந்து நிற்கும். அந்த
கதிரிலே மணி உருவாகி விட்டார். அது கொழுமையாக உருவாயிருக்குமேயானால் தானாக வளைந்துவிடும். ஞானம் பெருகினால் தாழ்மை தானாக வந்துவிடும். சரி, ஞானம் தாழ்மை குறித்து கொள்ளுங்க. மூன்றாவது அதே வசனம் திரும்ப வாசியுங்கள், நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னா பேய்க்கு பிசாசுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுறது அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் கர்த்தர் மேல் உள்ள ஒரு பயபக்தி, ஒரு ரெவரன்ஸ். ஒருவருக்கு மொழி பக்தி, ஒருவருக்கு தேசபக்தி, ஒருவர் கொடி பக்தி, நமக்கு தேவன் மேல உள்ள ஒரு பக்தி, அதான் பயபக்தி. கர்த்தருடைய காரியம், கோயிலுக்கு போகணும், அப்படியான ஆராதனை ஆரம்பிக்க முன்னால போகணும், ஒரு பயபக்தி. நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது முதல் மணி அடிக்கும் போது வீட்டோட்ட பரப்பிட்டுருவோம், ரெண்டாவது மணி அடிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போகணும், பழகிட்டோம், ஒரு பக்தி மார்க்கம். கோயிலில் போய் பக்தியாக சாமி கும்பிடுறாங்க, அப்படி பிரகாரத்தை சுத்தணும், இல்லை முழங்கார் படிட்டு சவம் பண்ணணும். அங்கே ஆராதனை நேரத்தில் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டோம், ஒரு பக்தி. தேசத்தின் மேல ஒரு பக்தி, கொடியின் மேல ஒரு பக்தி, மொழியின் மேல ஒரு பக்தி, இனத்தின் மேல ஒரு பக்தி, கர்த்தர் மேல ஒரு பக்தி, அதைத்தான் பயபக்தி. சாமி அடித்திருவார் என்றல்ல, இது தேவ பிரசன்னம். தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அது நம்முடைய உணர்வோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். ஒரு பேய்க்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம் என்று பயப்படுகிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறது அல்ல. ஆராதனையை பிந்தி போயிடக்கூடாது, மனதில் நிர்ணயம் பண்ணும். 8 மணி ஆராதனைக்கு 7 மணிக்கு பயந்து அடித்து ஓடிவார், நான் முதல்ல இருக்கும். 7 மணிக்கு இங்கே வார், ஒரு பயம். பிந்தின யார் அடிப்பா, 7 ஆளுக்கு வந்து யாரும் அடிச்சிருவாங்களா என்ன? இருக்க நான் சொல்றேன், தம்பிமார் சாட்சி, கர்த்தருடைய காரியம், கர்த்தர் பார்க்கிறார். நான் இப்படி செய்தா கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் இல்ல பிரியப்படுவார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன், அதனால கனம் பெற்றான். நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன், கர்த்தர் பார்க்கிற, பாஸ்டர் பார்க்கறா பார்க்கறது, நீ வீட்டிலிருந்து ஓடி வர்றத கர்த்தர் பார்க்கற, போன் பேசிட்டு டிவி பார்த்துட்டு குளிச்சுட்டு சிங்காரிச்சுக்கிட்டு சாவதானமா வர்றத கர்த்தர் பார்க்கற, கர்த்தர் பார்க்கற. அப்போ உன்னுடைய கர்த்தத்தினுடைய பார்வைக்கு அருமையானவன் என்று எடுப்பாரா, இல்லை அருவறுப்பானவன் என்று எடுப்பார்? என்னை கனப்படுத்துவதை விட அலங்கரிப்பது தான் இவனுக்கு இவளுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று ஒரு கொக்கி போடுவார் அல்லவா? இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை கனப்படுத்துவது. இதுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம். என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 1600 ரூபாய் கொடுத்து 2 மைக் வாங்க முடியல. இன்றைக்கு இந்த 1 மைக் கிட்டத்தட்ட 600,000 ரூபாய். இப்ப எனக்கு எத்தனை மைக் நம்ம சபையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல என்று சொன்னாலும் பரவாயில்ல, நிச்சயமா நம்ம கேட்டால் செல்வத்துக்கு தெரியாது, அதுக்கு பொறுப்பா இருக்கிறவருக்கே தெரியாது. வர வர விருத்தி அடையணும், பொறுப்பு இல்லாமல் இருக்கணும் நான் சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா, கர்த்தருடைய பிரசன்னம்,
கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன நினைப்பார்? அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றார். நீங்க மாத்திரம் அதை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த சபையில் எனக்கு தெரிந்த குடும்பங்கள் இருக்கு. ஒரு தம்பி சாட்சி சொன்னார், சபையே எனக்கு அழுது, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தலைக்கு மேலே கூரை கிடையாது. இன்றைக்கு அவர் உலகம் சுற்றி வருகிறார். கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் ஏறி வர பண்ணி இருக்கு. தாயார் அன்னைக்கு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க, என் பையன் ஜப்பான் போயிருக்கான். என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த குடும்பத்தை நான் முதல் முதலாக சந்திக்கும்போது, பிரியமானவர்களே, தகப்பனார் இறந்து போனால் ஒரு மொட்டை மாடி கைப்பிடி சுவரிலிருந்து ஒரு தார்பாலின் இறக்கி அதற்குள்ளாக அடைக்கலம் போல் இருந்தார். இன்றைக்கு எங்கேயோ கர்த்தர் கொண்டு போய்விட்டார். ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருக்கும்போது ஒரு சின்ன அறை, உட்காருகிற சமையல் அறையும் ஒரு கைப்பிடி சவரால் பிரிக்கப்பட்டிருந்தது. நானும் பிரதர் வேலும் போயிருந்தோம். அடிக்கடி அவர் அதை சொல்லுவார். அவங்க எனக்கு காணிக்கை கொடுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அங்கே ஒரு டப்பாவா திறந்து மூடுறது தெரியுது. ஒரு டப்பாவில் இருந்து 2 ரூபா எடுத்துட்டு வந்தாங்க. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷன். என் வேதத்தில் 1000 மடங்கு என்று சொன்னால் என் தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அந்த குடும்பம் ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர்கள் கொடுக்கிற தசம பாகம் அதே போல 1000 மடங்கு. அதே போல 1000 மடங்கு தசம பாகம் கொடுக்கிறாரு. இந்த சாட்சி என்ன சபையில் சொல்லும்போது ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கு அந்த நம்ம சபையில் மிகவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தொழில் முனைவோராக நிறுத்தி இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவங்களாவது 2 ரூபா டப்பாலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் விசிட்டிங் வரும்போது கொடுக்க காணிக்கை கொடுக்க காசு இல்லை, பக்கத்து வீட்டில் போய் 5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவன் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவாருங்க. இதுக்காக தனி சபையெல்லாம் கிடையாது. இந்த சபையில் எப்படி நான் எத்தனையோ பேருடைய சாட்சியை சொல்லிட்டே போகலாம். இதை வெளியூர்லேருந்து வந்து நான் கதை சொல்லல. உன் தேவன் உன்னை வர வர உயர்த்துகிற தேவன். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நான் வெறும் கிறிஸ்துவில் இருந்த போது யாக்கோபுடைய பிள்ளை ரூபன் அப்பாவுடைய மனைவிட்ட போகணும்னு விரும்புகிறான். அப்பாவுடைய மனைவிட்ட படுக்கணும்னு விரும்புகிறான். யாக்கோபுடைய பிள்ளை ரூபன். யாக்கோபுடைய பிள்ளை யூதா மருமகாட்ட போய் படுக்கிறான். மருமகள் இடத்துல சார் யாக்கோபுடைய பொண்ணு டயனா ஊர் சுற்றி பார்க்க போகிறேன் என்று சொல்லி கற்பை இழந்து போகிறான். யாக்கோபுடைய பிள்ளைகள் சிமியோன் லேவி பயங்கரமான வஞ்சக கொலை பாதகர்களாக மாறுறாங்க. அப்பாவுடைய மனைவியை விரும்புகிறான் ரூபன். மருமகட்ட போகிறான் யூதா. கற்பை இழக்கிறாள் டயனா. கொலை பாதகர்களாக இருக்கிறார்கள் சிமியோன் லேவி. அந்த ரூபனுடைய தம்பி, அந்த யாக்கோபுடைய தம்பி, அந்த தீனாளுடைய தம்பி யோசேப்பு பாவம் தன்னை தேடி வரும்போது, அதோட கூட அவனுக்கு உலக பிரகாரமான வளர்ச்சி இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, அவன் போத்தி வரல ரொம்ப பெரியவன் ஆகிடுவான், கஷ்டம் கிடையாது, பணம் கிடைக்கும். ஆனாலும் போத்தி பார் பார்ப்பாரேன்னு பயம் இல்லை, மற்றவர்கள் பார்ப்பார்களே என்று பயம் அல்ல, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன். அதே குடும்பம் தானே. அவ என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று இருக்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குறிப்பை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, ஐஸ்வர்யம் பெருகணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? ஞானத்தை தேடணும். ரெண்டாவது, தாழ்மை.
மூன்றாவது சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, இப்போ ஞானம் இருக்கு, தாழ்மை இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? ஞானம் பெருகணும்னா 1 Nehemiah 29:12 வாசியுங்கள். 1 Nehemiah 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். அவ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது? என் கரத்துல இல்லை, எந்த மனுஷால் கரத்திலும் இல்லை, எந்த மந்திரி கரத்திலும் இல்லை. என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உபாகமம் 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் புதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அப்போ நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்னு விரும்புறவங்க, நான்காவது குறிப்பு, தேவனை தேடுங்க, தேவ ஆலோசனையை தேடுங்க. தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், இராட்சாமங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு. அமைதியாக இருக்கும்போது அங்கே ஒரு பெல் அடி, இதை வாங்கு, வாங்காத, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணாத. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 23:4 உன் சுய ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாது. சுய புத்திய சார நம்ம ஆட்டை வெட்டி காட்டில் போட்டு, காட்டை வெட்டி ஆட்டில் போட்டு ஐஸ்வர்யவான் ஆயிடலாம் அப்படிலாம் பிரயாசப்படாது. ஆண்டவருடைய தேடுங்க. அவர் ஆலோசனை வைத்திருப்பார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான நம்முடைய உள்ளந்திரியங்கள் நம்மை உணர்த்தும். ராச்சாம் எழுத்தின்படி ராத்திரி நேரமாக கூட இருக்கலாம். இயற்கையாகவே நமக்கு அமைதியாக இருக்கும்போது ராச்சாமங்களில் நம்முடைய உள்ளந்திரியங்களே நம்மை உணர்த்தும். சிலர் உணர்ந்திருக்கலாம், ஒரு கணக்காக இருக்கலாம், ஒரு ரைடர், ஒரு தியரம், என்ன செய்கிற சொல்யூஷனே இருக்காது. மண்டே உடனே உடைச்சா கூட தெரியாது. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பா புரியலை அப்படின்னு போய் படுப்போம். படுத்த உடனே சொல்யூஷன், ஆ இப்படி செய்யணும். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கு? நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது மண்டை குடையுது. போய் அவர் சமூகத்தில் உட்காருங்க, உள்ளந்திரியம் உணர்த்தும். வாங்கு, வாங்காத, திரும்பு, திரும்பாத, நேரையா போய் நேர போய் பாரு, பேசு. அவர் பேசுகிற தேவன் தானே. உன்னை ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறாரு. மனுஷரை தேடாது. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரம். இப்போ படிப்பில் ஒரு ஜெயம் வேணும். என்னம்மா 12th முடிச்சு என்ன படிக்க போகிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்கிறார்? எங்கள் அப்பா பிகாம் எடுக்க சொல்கிறாங்க. நீ என்ன எடுக்கலான்னு இருக்க? பியூர் சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? பே பே பே. ஏன் வாழ்க்கை வாய்க்க மாட்டேங்குது? ஏன் கோல்டு மெடல் கிடைக்க மாட்டேங்குது? என்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் என்ன? அவர் ஹிஸ்ட்ரி எடுங்கிறதா நான் எடுக்கிறேன். அவர் பியூர் சயின்ஸ் எடுங்கிறாரா? என்னை பற்றி அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. இல்லை பெற்றோர் கேட்கணும், என் பிள்ளைங்க என்ன படிக்கணும்,
நான் ஜெபிச்சேன், என் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சேன். எனக்கு கர்த்தர் தந்த ஆலோசனை என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன். பிள்ளைகள் கேட்டாங்க. சாதாரண ஃபிசிக்ஸ் படித்தான், இன்றைக்கு வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். டபிள்யூசிசியில் இடம் கிடைத்தது. உலக பிரகாரமாக அதை விட நல்ல கல்லூரி என்று கருதப்படுகிற கல்லூரியிலேருந்து இடம் வந்தது. எல்லாரும் சொன்னாங்க, அங்கே சேர்த்துருப்பா, அதில் இடம் கிடச்சிருக்குப்பா, என்னப்பா பைத்தியக்காரனான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு லீடிங் இருக்கு, இங்கே தான் போகணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் பெருமைக்காக சொல்லலை, லீடிங் எடுத்து பழகு, கர்த்தரை தேடுங்க, அவர் கையில் இருந்தால் உங்களுக்கு வெற்றி வரும். நீங்கள் தலைகளை நிற்கிறதுனாலலாம் வர்ற வெற்றி நிற்க நிலச்சி நிற்காது. உங்கள் பாடத்தில் வெற்றி வேணுமா, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, ஊழியத்தில் தான் பிரசங்கம் பண்ணுறேன், 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணுறேன், இதை பண்ணுங்கிறார, அதை பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வர வர பிள்ளைகள் விருத்தி அடையணும். பேசுங்கிறாரு, பேசுகிறேன். நான் ஐஸ்வர்யத்தை பற்றியே பேசுவேன், பரிசுத்தத்தை பற்றியே பேசுவேன், வருகையை பற்றியே பேசுவேன், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வோம். கர்த்தரால் நடத்தப்படுகிறவர், அவருடைய ஆவியால் நடத்தப்படுகிற நிலைக்கு வாங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிற வெல்த் அப்படிங்கிறது ஹெல்த்து, ஒன்லி ரிச்சஸ் கரன்சி மாத்திரம் அல்ல, நல்ல ஹெல்த் கிடைக்கும். அவ 12 வருஷம் பல வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு சற்றேனும் குணமடையல. ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட, அவட்ட போற, கர்த்தரை தேடி பாருங்க. சரி பிரியமா, அப்போ உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகணும்னா ஞானத்தை கேளுங்க, தாழ்மையாக இருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய ஆலோசனை என்ன, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அது மாத்திரம் அல்ல, ரொம்ப முக்கியமான ஒன்று, 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம், அதாவது வெல்த் அண்ட் ரிச்சஸ், நல்ல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பிள்ளைகள், குடும்பம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பணமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்படின்னா ஒரு கேள்வி வருது, யார் வீட்டில் இருக்கும்? பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில் இருக்கும்? 1ஆம் வசனம் வாசியுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறோம், கர்த்தரை தேடுறோம், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய பிரமாணம், அதுல வந்து ஒரு டிலைட், அதுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது மாத்திரம் இல்லை, கட்டாயத்தினால நெருக்கத்தினால அழுதுகிட்டு கீழ்ப்படுகிறதல்ல, எதிர்பார்ப்பினால கீழ்ப்படுகிறதல்ல, அதில் ஒரு ஜாலி, அதில் ஒரு பிரியம், அதில் ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஒரு பிரமாணம் இருக்கு. ஐயோ படித்தா சாமி அடிச்சிருவாரு, படித்தா சாமி அடிச்சிருவாரு அப்படின்னு பயந்து பயந்து படிக்கிறது இல்லை, இல்லை படிக்காமல் இருக்கிறது இல்லை, அதில் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், எப்படியாவது காப்பாற்றுவார், எப்படியாவது ஜெயந்து தருவார், எனக்கு தந்திருக்கார், என் பிள்ளைகளுக்கு தந்திருக்கார், அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்போ கர்த்தருடைய பிரமாணத்தில் ஒரு மகிழ்ச்சி. உங்கள் பொருளால் கனம் பண்ணுங்க, பின்னால் அதை சொல்கிறேன். தசம பாகம் கொடுக்கணுமா, கொடுக்க வேண்டாமா, பழைய ஏற்பாடா, புதிய ஏற்பாடா, இதெல்லாம் படிச்சுட்டா ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான், பைபிளில் போட்டிருக்கா போடலையா, இந்த வழக்கங்கள் எல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா கொடுத்தான், அவனுக்கு யாரும் சொல்லி கொடுத்தான், இது விவாதம், பட்டி மன்றம், பாட்டி மன்றம், இதை சொல்றதுக்கு வேற ஆட்கள், இயற்கையாக ஒரு சந்தோஷம், கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம்.
ஒருவேளை மோசையின் காலத்தில் கணக்கு பார்த்து கொடுத்தாங்க, சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுத்தான், பெருக விதைக்கிறோம் பெருக அறுக்கிறான், வாரி இறைத்தான் ஏழையை கொடுத்தான், கொம்பு உயர்ந்திருக்கும், அள்ளி தூவுகிறோம் வாரி இறைக்கிறான், அவனுடைய மனநிலை. அப்போ கர்த்தருடைய பிரமாணத்தில் ஒருத்தன் சந்தோஷப்படுறான், அதில் பிரியமாக இருக்கிறான், இரவும் பகலும் தியானிக்கிறான், அவன் வீட்டில் ஐஸ்வர்யமும் ஜாஸ்தியும் இருக்கும், இடமில்லாமல் போக மட்டும் பெருக பண்ணுவார். அப்போ அதில் ஒரு சந்தோஷத்தை எடுக்கும். வெறும் ஓய்வு நாள் தசம பாகம் என்றால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அவரை பற்றி சாட்சி சொல்லுங்கன்னா சொல்லணும். எந்த அளவுக்கு வேத வசனங்களிலே குறிப்பாக வேத கற்பனைகளில் மகிழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெறும். இது பைபிள் பிரின்சிப்பு. தானாக ஐஸ்வர்யம் பெறிட்டு அதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வழி. குறிப்பை சொல்கிறேன் பிரியமானவர்களே. அப்போ ஆறாவது வாசியுங்கள் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 22:10. நீதிமொழிகள் 10:22 அவசியம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அப்போ ஒரு உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள என்றால் பொய் சொல்லாத என்ற அர்த்தம், லாயர். உண்மை உள்ள ஊழியன் அப்படின்னா பொய் சொல்லாத ஒரு வேலைக்காரன் என்ற பொருள் அல்ல, லாயர். விசுவாசம் உள்ள, வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரன் என்ற அர்த்தம். இது பொய் சொல்லாதவன் என்றால் லாயலாக இருக்கும். 1, 2, 3 போட்டுக்கோங்க, 7 குறிப்பு போட்டுக்கோங்க, வேகமாக சொல்ல போகிறேன். முதலாவது ஆண்டவருக்கு லாயலாக இருக்கும். உங்களை உண்டாக்கி உங்களை படைத்து உங்களை ஆளாக்கி இருக்கிற தேவனுக்கு எல்லாவற்றிலும் லாயலாக இருக்கும். 2வது உங்கள் பெற்றோருக்கு லாயலாக இருக்கும். உண்மை உள்ளவங்களா அப்பா அம்மாட்ட போய் பொய் சொல்லாது. அப்பா அம்மாட்ட பொய் சொல்கிற பிள்ளைங்க உருப்படவே உருப்படாது. இப்போ மற்றவங்களெல்லாம் பொய் சொல்லலாமான்னு கேட்காது, ப்ரியாரிட்டி சொல்ற. நீங்கள் இன்னைக்கு இருக்கிறது உங்கள் அப்பா அம்மாவா, லாயல் டு யுவர் பேரண்ட்ஸ், லாயல் டு யுவர் பேரண்ட்ஸ். 3வது லாயல் டு யுவர் ஹஸ்பண்ட், லாயல் டு யுவர் ஒய்ஃப், லாயல் டு யுவர் ஃபேமிலி. ஹஸ்பண்டுக்கு லாயலாக இல்லாமல் அதெல்லாம் பொம்பளை இடத்துல சேர்க்க முடியுமா? ஒய்ஃபுக்கு லாயல் இல்லாதவன்னு ஒரு ஆம்பளை ஒரு மனுஷனாக சொல்ல முடியும்? லாயலாக இருங்க. பிள்ளைகள்ட்ட முன்னால் லாயலாக இருங்க. முதலாவது தேவனுக்கு லாயல், 2வது உங்கள் அப்பா அம்மாவுக்கு லாயல், 3வது கணவன் மனைவி பிள்ளைகள் ஃபேமிலிக்கு லாயல், 4வது உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் பாஸ்டர்ஸ், உங்கள் குருமார், உங்களுக்கு கற்பிக்கிறவர், குறிப்பாக ஏபிசிடி ஆனாவனா 1, 2, 3 சொல்லி கொடுத்தவர்களோட வாழ்வியல் கற்பிக்கிறவர், வாழும் வழிமுறைகளை கற்பிக்கிறவர், வெற்றி வாழ்க்கைக்கு வழி சொல்லி கொடுக்கிறவர், நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறவர், அவங்களுக்கு லாயலாக இரு, அவங்களுக்கு லாயலாக இரு. பிரியமானவர்கள், 5வது தேசத்துக்கு லாயலாக இருங்க. தேவன் இந்த தேசத்தில் நம்ம வைத்திருக்கிறோம், இந்த தேசத்துக்கு லாயலாக இருங்க. 6வது நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிக்கு லாயலாக இருங்க. உப்பிட்டவரை உள்ளவங்க என்னன்னா அவங்க தான் உப்பிட்டவங்க, அவங்க அநியாயம் செஞ்சால் கர்த்தர் கேட்பார். எல்லாவற்றுக்கும் மேலே நண்பர்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ உங்களை நம்புகிறவர்களுக்கு லாயலாக,
உங்களை நம்புகிறவர்களுக்கு லாயலர். இங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்றால், நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தால் போதாது, உண்மை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். உங்க பர்சனாலிட்டியே ஒரு லாயலா இருக்கு. கொடுக்கல் வாங்கல், பேச்சு வார்த்தை, செய்கை, உங்க அசைவுகள், வாயை இழிக்கிறது சுழிக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஒரு உண்மை. சிரித்தால் ஒரு உண்மை, அழுதால் ஒரு உண்மை. நீங்களே உண்மை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர. கடைசியாக 7வது குறிப்பு வாசியுங்கள், நீதிமொழிகள் 3:9-10. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். புரண்டு ஓடும் என்றால் துருத்தி கிழிஞ்சு போயிடும்னு, துருத்தி கிழிஞ்சு போயிடும். அப்படி கர்த்தர் ஆசீர்வதி. உங்க பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. தசம பாகம், முதற் பலன், உற்சாக காணிக்க. பிரியமானவர்களே, இங்க வரவு பெருக வேண்டும் என்றல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வர வர விருத்தி அடைய வேண்டும். வர வர விருத்தி அடைய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சபையில் சிலர் இந்த சபைக்கு வரும்போது, இந்த நான் கை வைத்த சொல்லலை, இந்த சபைக்கு வரும்போது அவங்க வாங்கின சம்பளத்தை விட, எனக்கு தெரியும், அவங்க வாங்கின சம்பளத்தை விட இன்றைக்கு அவங்க கொடுக்குற தசம பாகம் அதிகம். வர வர விருத்தி அடைஞ்சிருக்கு, வர வர விருத்தி அடைஞ்சிருக்கு. அப்போ நம்முடைய பொருள் எதை விதைக்கிறோமோ அதாக இருக்கும். நல்ல கர்த்தருக்காக நேரத்தை விதைங்க, உங்களுக்கு வேண்டிய நேரம் கிடைக்கும். உங்கள் பலனை விதைங்க, உங்கள் பலன் கிடைக்கும். உங்கள் பணத்தை விதைங்க, உங்கள் பணம் கிடைக்கும். ஏதோ நம்ம அப்படிலாம் செஞ்சால் நமக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்துருவார், 10 மடங்கு கொடுத்துருவார், 100 மடங்கு கொடுத்துருவார்னு கணக்கு போட்டார்ல, அவர் கணக்கு தெரியாது, நம்ம தான் கணக்கு போடுறோம். 10ல் 1 கொடுன்னு அவர் கணக்கு சொல்கிறார், அவர் கொடுக்கும்போது கணக்கு சொல்ல மாட்டார். பிரியமானவர்களே, அப்படி கணக்கு பார்த்து விதைக்கிறதல்ல, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏழைகளை கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி, ஊழியங்களை தாங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. என்ன பண்ண கொடுக்கணும், எப்படியாவது கொடுக்கணும். விதைக்கிறதுக்கு நிலம் வேணும், விதைத்தான் இருக்கும். அது 30, 60, 100 இருக்கும். திரும்ப விதைக்கிறோம், திரும்ப விளையுது. விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விதையின் மேல் ஆவியை ஊதுறாரு, விளைச்சலை ஆசீர்வதிக்கிறார். He blows his spirit upon the seed and blessings upon the offspring. இப்போ விதையில் ஆவியை ஊதுறாரு, விளைச்சல் ஆசீர்வாதமாக வர வர விருத்தி அடையும். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. பிரியமானவர்களே, அதை கொண்டு தான் கர்த்தர், அதை கொண்டு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருக்கு, 900 ரூபீஸ் நீங்கள் நல்லா செலவழிக்கிறீங்க. ஹோட்டலுக்கு போகிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, பால் வாங்குறீங்க, ஏதோ செலவழிக்கிறீங்க. அது நீங்கள் உங்களுக்கு என்ன அனுபவிச்சிட்டீங்க, அதில் ஒன்றும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த 100 ரூபாயை விதைக்கிறீங்க, அந்த விதையின் மேலே தான் அவர் தன் ஆவியை ஊதி பெரிய விளைச்சலை தர்றார். விதையை சாப்பிட்டுட்டா உருப்பிட மாட்டேன். அந்த 100 ரூபாயை சாப்பிட்டோம்னா அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். இந்த 900 ரூபீஸை வச்சு அவர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம விதைக்கிறதுல தான் அவர் ஆசீர்வாதத்தை தர முடியும். இது வந்து ஒரு இயற்கை விதி. பிரியமானவர்களை, சிறுக விதைக்கிறன் சிறுகா இருப்பான்,
பெருக விதைக்கிறவன் பெருகா இருக்கும். விசனத்தினாலும் அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல. உங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆப்பிள் பழத்தில் எவ்வளோ விதை இருக்கும், எத்தனை விதை இருக்கும் சொல்லுங்க. ஒரு ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்கும், ஒரு எத்தனை விதை இருக்கும், 10 விதை இருக்குமா? சரி, ஒரு ஆப்பிள் பழத்தில் 10 விதை இருக்கும், 5, 8, 10 ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, ரைட், எண்ணிடலாங்க. ஒரு ஆப்பிள் பழத்தில் 10 விதை இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குது, அந்த விதைக்குள்ள எத்தனை இருக்கும், 100, 1000? இந்த ஒரு விதைக்குள்ள எவ்வளோ ஆப்பிள் பழம் இருக்கு பிரியமானவர்கள், எண்ணி முடியாது. அதான் ரகசியம், அதான் ரகசியம். இந்த மண்ணில் எதை வேணாலும் போடுங்க, மக்கி போயிடும். துணியை போட்டாலும் சரி, இரும்பை போட்டாலும் சரி, எதை மண்ணில் போட்டாலும் சரி, அது ஒரு காலகட்டத்தில் மக்கி போயிடும். ஒரு உயிருள்ள பொருளை மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா செத்து போயிடும். ஒரு நாயை புதைச்சாலும் சரி, ஒரு மனுஷனை புதைச்சாலும் சரி, உயிரோடு புதைச்சோம்னா செத்து போயிடும். ஆனால் ஒரு பெரிய அதிசயம், ஒரு விதையை புதைங்க, மண்ணை தோண்டி ஒரு விதையை போட்டு மண்ணை போட்டு மூடுங்க, அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் உருவாகுமே ஒழிய அந்த விதை அழிந்து போவதே கிடையாது. அது விதையினுடைய தன்மை. இந்த மண்ணில் விதைக்கிற விதையே முளைக்குமானால் விண்ணிலே விதைக்கிறது அழிந்து போகுது. இது ஒரு ஃபார்முலா. பிரியமானவர்கள், 7 குறிப்புகளை பார்த்து நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். வர வர விருத்தி அடையும். முதலாவது என்ன சொன்னோம், என்ன வேணும், என்னத்தை தேடணும், ஞானம். ரெண்டாவது தாழ்மை. மூணாவது கர்த்தருக்கு பயப்படணும். நாலாவது கர்த்தருடைய ஆலோசனையை தேடணும். ஐந்தாவது அவருடைய வசனத்தில் சந்தோஷப்படணும், அவருடைய பிரின்சிபிள்ஸில் சந்தோஷப்படணும். ஆறாவது உண்மை உள்ள மனுஷனாக இருக்கணும், உண்மை உள்ள மனுஷனாக இருக்கணும். ஏழாவது பொருளால் கர்த்தரை கனப்படுத்தணும், பொருளால் கர்த்தரை கனப்படுத்தணும். காட் வாண்ட்ஸ் டு பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கண்டிப்பாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தர் இருக்கிறார். காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ. அப்ளை ஹிஸ் பிரின்சிபிள்ஸ், அப்ளை தி ஸ்ட்ராட்டஜிஸ். பைப்பை திறந்தால் தண்ணி வரப்போகுது, டேங்கில் தண்ணி இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார், பைப்பை தரேன். பெரிய மகள் 30, 60, 100 மடங்கு பெருக பண்ணு. இன்னைக்கு 10,000 ரூபா சம்பளம், 100 மடங்கு அப்படின்னு சொன்னால் 10 மடங்குன்னா 1 லட்சம், 100 மடங்குன்னா 10 லட்சம். பிரியமானவர்கள், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு, 100 மடங்கு. இன்னைக்கு 10,000 ரூபா சம்பளம், அந்த வருஷத்திலே, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புது பொருளாதார வருஷம் தொடங்கியிருக்கு, இந்த வருஷத்தில், அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு வர்த்திக்க பண்ணினார் அப்படின்னா 10,000, 1,000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பெருகணும், கை வைத்துங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாமா, 100 மடங்கு பெருகணும் அப்படிங்கிறவங்க ஒரு சத்தம் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது ஈசாக்குடைய ஆசீர்வாதம். தெரியாம அல்லையிலேயே சொல்லி போட்டீங்க, என்ன பண்ணுற. இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இன்று இருப்பதை காட்டிலும் 1,000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேனுங்கிறாரு. தெரியாமல அல்லையிலேயே சொல்லி போட்டோம். 1,000 மடங்குனா என்னை 10,000 ரூபா வாங்குறேன், எவ்வளோ சம்பளம் வரும், 10 மடங்குனா 1 லட்சம், 100 மடங்குனா 10 லட்சம், 1,000 மடங்குனா 1 கோடி. இன்று இருப்பதை காட்டிலும் 1,000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். இதை விரும்பணும், சும்மா 100 மடங்கு 100 மடங்குங்க கூடாது, 1,000 மடங்கு ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க கை வைத்து அலையிலே கை தட்டி அலையிலையா சொல்லுங்களேன்.